ஹலோ மக்களே, அருண் கார்த்திக் ஹியர். ஸோ இன்னைக்கு இந்தியன் 2 ஃபிலிம் வந்து பார்த்துட்டு இப்போ நான் வந்து வீட்டுக்கு போயிட்டு இருக்கேன். ஆஃப்டர்நூன் ஷோ தான் பார்த்தேன். இந்தியன் 2 அனௌன்ஸ் பண்ண உடனே எனக்கு சரியான ஹைப் இருந்துச்சுங்க. ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருந்தேன் இந்த படத்துக்கு, ஏன்னா இந்தியன் 1 எனக்கு வந்து அவ்வளோ பிடிக்கும். ஸோ ரொம்ப ரொம்ப எதிர்பார்த்து, அதாவது நான் ஒரு ஆக்சுவலி விஜயண்ணா ஒரு ரசிகன். விஜயண்ணாவோட படத்துக்கு எவ்வளோ வெயிட் பண்ணணும்னா அந்த அளவுக்கு வந்து வெயிட் பண்ணி கமல் சார் படத்துக்கு, இந்த இந்தியன் 2 படத்துக்கு வந்து நான் வெயிட் பண்ணேன். ஸோ இப்போ தான் படம் பார்த்துட்டு வந்தேன். படம் வந்து எதிர்பார்ப்பை வந்து பூர்த்தி பண்ணிச்சா அப்படியா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா அதை நான் கடைசியில் சொல்கிறேன். ஃபஸ்ட் ஆஃப் பற்றி சொல்லணும்னு வந்து பார்த்துட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப லென்த்தாக இருந்துச்சுங்க, டு பி ஹானஸ்டாக சொல்கிறேன். அதே மாதிரி இந்தியன் தாத்தாவோட கம்பேக்கு, அந்த சாங்கு, இதெல்லாமே வந்து ஓகே, பக்காவாக இருந்துச்சு. பட் ஆனால் ஃபர்ஸ்ட் ஆஃபோட லென்த்தே வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு முழு படம் பார்த்து முடித்த அளவுக்கு எனக்கு ஃபீலிங் இருந்துச்சு. ஆனால் 1.5 மணி நேரம் தான் ஆச்சு. நான் அவ்வளோ வசனங்கள், அவ்வளோ டைலாக்ஸு, ஸோ ரொம்ப லென்த்தாக போட்டு இழுத்த மாதிரி இருந்துச்சு. ஒரு சில டைம் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து டு பி ஹானஸ்ட் சொல்ல போனால் போர் அடிச்சுது, ஓகேங்களா? ஸோ ஆக்சுவலி வந்து என்னன்னா, கதை வந்து பெருசாக ஒரு புது வகையான ஒரு கதையான்னு கேட்டிங்கன்னா அப்படியெல்லாம் எதுவுமே இல்லைங்க. நார்மல் சங்கர் சாரோட ஃபிலிம் வந்து எப்படி இருக்குமோ, அதாவது இந்த 2.0 இந்திரனை வந்து விட்டுருங்க, நார்மல் சங்கர் சாரோட ஃபிலிம் வந்து அந்த ரிவெஞ்ச் ஸ்டோரி, கரப்ஷன் பற்றி பேசுறது, மக்களுக்கு நல்லது பண்ணுறது, ஸோ அந்த மாதிரி எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இந்த படமும் எடுத்திருக்காங்க. அது வந்து நீங்கள் ட்ரெய்லரில் பார்க்கும் போதே தெரிஞ்சிருக்கும். நம்ம ட்ரெய்லரில் வந்து பார்க்கும் போது ஒரு சில, நானும் ட்ரெய்லர் பார்த்து இதுதான் வந்து கதையா இருக்கும்னு நினைச்சிட்டு வந்தேன். அதே மாதிரி தான் கதையா இருக்கு, அதை தாண்டி புதுசாக எதுவுமே இல்லை. நானும் கொஞ்சம் வித்தியாசமா ஏதாவது பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தா, ட்விஸ்ட் அண்ட் டேர்ன்ஸ் வந்து பார்த்துட்டீங்கன்னா ஒரு இடத்துல என்னமோ தான் ட்விஸ்ட் வந்துச்சு நினைக்கிறேன். படம் ஃபுல்லாவே ஒரே ஒரு இடத்துல மட்டும் தான் ட்விஸ்ட் வந்துச்சு. அதையும் நான் சொல்லிட்டேன்னா உங்களுக்கு சத்தியமா படம் பார்க்கறது இன்ட்ரெஸ்டிங்கா இருக்காது. செகண்ட் ஹாஃப் பொறுத்த வரைக்கும் நானும் பயந்தேன், ஃபர்ஸ்ட் ஹாஃப் மாதிரியே ஸ்லோவா இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா செகண்ட் ஹாஃப் பொறுத்த வரைக்கும் நல்லா இருந்துச்சு படம். செகண்ட் ஹாஃப் வந்து குறை சொல்ற மாதிரி இல்லை, ஸ்லோவாகவும் இல்லை. அதே மாதிரி அந்த ட்ரெய்லர்ல நீங்க பார்த்துருப்பீங்க, அந்த ஒத்தக்கால்ல வந்து ஒத்தக்கால் பைக் மாதிரி இருக்கும், அதை அந்த ட்ரெய்லர் கட்டில் நீங்க பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த சீக்வன்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப நேரம் போச்சு, அது சீக்வன்ஸ் நல்லா இருந்துச்சு. ஒரு சில விஷயங்கள்லாம் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப்லையும் சரி, ஃபர்ஸ்ட் ஹாஃப் கூட விடுங்க, செகண்ட் ஹாஃபில் வந்து கனெக்ட் ஆகாத மாதிரி இருந்துச்சு. இவங்க எதுக்கு கோவப்படுறாங்க, சம்மந்தமே நம்ம அவங்க கோவப்படுறாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் நமக்கு வந்து கேள்வி வர மாதிரி இருந்துச்சு. அண்ட் கமல் சாரோட ஆக்டிங்காக இருக்கட்டும், அதெல்லாம் வந்து நம்ம பேசுறதுக்கு நம்ம தகுதியே கிடையாது, அந்த அளவுக்கு டாப் நாச்சாக இருந்துச்சு. படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பொறுத்த வரைக்கும் ரெண்டு ஹீரோங்க, ஒன்று வந்து கமல் சாரு, இன்னொன்று வந்து டெஃபினட்டா அணி, அனிருத் மியூசிக். இப்போ அனிருத் வந்து நிறைய படங்களை வந்து காப்பாற்றி விட்டுருக்காரு, ஓகேங்களா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், நான் என்னதான் வந்து விஜயண்ணா ஒரு ஃபேனாக இருந்தாலும் நான் பீஸ்ட்டை வந்து அஃப்கோர்ஸ் வந்து அனிருத் தான் வந்து காப்பாற்றி விட்டாப்ல. அப்புறம் தங்கமகன், திருச்சிற்றம்பலம், அப்புறம் ஜெயிலரு. ஸோ இந்த மாதிரி படங்கள்லாம் வந்து பார்த்துட்டிங்கன்னா, படம் என்னதான் வந்து ஒரு அபோவ் ஆவரேஜ் ஃபிலிமாக இருந்தாலும் அனிருத்தோட மியூசிக் மட்டும் அங்கே தனியாக நின்று தெரியும். அதனால வந்து படம் இன்னும் கொஞ்சம் வந்து நல்லா ஹிட் ஆகும். அதே மாதிரி தான் இதுலேயும் வந்து பயங்கரமாக வந்து கொடுத்துருக்காரு. இந்தியன் 2 அப்படின்ட்டு வந்து நான் எதிர்பார்த்த அளவுக்கோ இல்லை இவங்க கொடுத்த எக்ஸ்பெக்டேஷன் அளவுக்கோ வந்து பார்த்துட்டிங்கன்னா இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா டெஃபினட்டாக இல்லை, டு பி ஹானஸ்டாக சொல்ல போகிறேன். பட் ஆனால் ஃபேமிலியோடு சேர்ந்து ஒரு ஒன் டைம் வாட்சபிள் ஃபிலிமாக வந்து டெஃபினட்டாக இருக்கும். ஏன்னா ஒரு லீட் ஒன்று கொடுத்துருக்காங்க இந்தியன் 3க்கு. ஸோ இந்தியன் 3க்கு வந்து இந்தியன் 2 அளவுக்கு வந்து எதிர்பார்ப்பு இருக்குமா எனக்கு தெரில. ஆனால் எனக்கு வந்து என்னமோ என்னோட இன்ட்யூஷன் சொல்லுது டெஃபினட்டாக வந்து இந்தியன் 3 வந்து நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இந்தியன் 2 வந்து ரொம்ப மோசம்னு சொல்லிட முடியாது, கண்டிப்பாக ஒரு டைம் வாட்ச் பண்ணலாம். அண்டு நிறையா ஸ்ட்ரகிள்ஸை தாண்டி, நிறையா ஆக்சிடென்ட்ஸை தாண்டி, நிறையா ஒரு சில டெத்ஸை தாண்டி இந்த இந்தியன் 2 வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ டெஃபினட்டாக அது வந்து எல்லா ஆடியன்ஸை பூர்த்தி பண்ணினாலும் குடும்பங்கள் கொண்டாடும் வெற்றியாக வந்து கண்டிப்பாக இருக்கும், ஓகேங்களா? Thank you so much.